ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டின் கிரையோஜெனிக் எந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தும் இஸ்ரோவின் முயற்சி தோல்வியடைந்தது. இயற்கை பேரழிவுகள், விவசாயம், வனவியல், கனிமவியல், பேரிடர்கள் தொடர்பான எச்சரிக்கை ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்காக இஓஎஸ் த்ரீ என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ வடிவமைத்தது. 2268 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளுடன் ஜிஎஸ்எல்வி F-10 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று காலை 5:43 விண்ணில் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. திட்டமிட்டபடி ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆனால் செயற்கைக்கோளை விண்ணில் ராக்கெட்டால் நிலைநிறுத்த முடியவில்லை. ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து முதல் மற்றும் இரண்டாவது கட்ட பணிகள் சிறப்பாக இருந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஆனால் மூன்றாவது கட்டத்தின் போது கிரையோஜெனிக் எந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் திட்டமிட்டபடி இலக்கை எட்ட முடியவில்லை என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது.